மனு கொடுத்தாக்கா என்னை கூப்பிட்டு பேசவும் மாட்றாங்க, என்ன இலக்கு அழிக்கிறாங்க, அங்கே வா இங்கே வாங்க யாருமே கூப்பிடவும் மாட்றாங்க. இல்லாத பையன் கூலி வேலை செஞ்சு என்ன மத்தியத்தை கால் ஓடி மருந்து குடிக்காத ஒன்று கஷ்டத்தில் இருக்கிறேன். எல்லாரும் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என்னால் ஒன்றுமே முடியல, வந்து கொடுத்து 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 என்ன யாருமே தெரிய மாட்றாங்க. வேலை செஞ்சு சம்பளம் வரல சார், அதனால நான் கொடுத்துனே இருக்கிறேன், யாருமே என்ன கூட கேட்க மாட்றாங்க. கேட்டாங்க மாணிக்கம் மாலை சார், அன்னூர் மாணிக்கம் மாலை. உங்க பேர் என்ன? மாணிக்கம் சார். சரி, நான் மயில்கல்ல இருக்கிறேன் சார். அங்கேருந்து போனால் குனியமுத்தூருக்கு அனுப்புனாங்க, அங்கே விசாரணையில் எனக்கு அந்த ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஸ்டேஷனுக்கு போனாங்க, என்னால் முடியாது. நான் எஸ்பி சார்கிட்டையும் வந்து ரெண்டு மனு கொடுத்தேன் சார், நீ போய் கேளுன்னு சொல்கிறாங்க சார். நான் என்ன சார் பண்ணு, என்னால் வழியே எனக்கு தெரியல சார். அந்த ஏரியா போலீஸ் கொடுத்தீங்களா? கட்டட வேலை சார், கூலி வேலை செஞ்சேன் சார், 52,000 கொடுக்கணும் சார். அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் சார், அந்த நம்பிக்கையில் தான் நான் வேலை செஞ்சு கொடுத்துட்டேன் சார். நோட்டில் எல்லாம் இருக்குது சார், அவங்க வந்து பிச்சுக்கிறாங்க சார், அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான், அதனால தான் இது மட்டும் எழுதி வச்சுட்டு வந்தேன் சார். என்னால் பார்க்க 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 அனுப்புகிறாங்க, சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க, இன்னுமே இல்லை சார். நீ எத்தனை மனு கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன்றாங்க சார். அதான் முதலமைச்சருக்கே என்ன எழுதி வந்திருக்கேன் சார் நான்.